அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, தேர்தல் காலத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே சந்திகளிலெல்லாம், மக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் பெருவாரியாக இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த தேர்தல் முடிவுகளின் போது ஏற்படக்கூடிய ஆட்சி எவ்வாறு அமைக்கப்பட போகிறதோ அது நமக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா, இதிலே உள்நோக்கங்கள் ஏதாவது இருக்குமா என்றெல்லாம் மக்கள் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். ஆனால் இதில் கடுமையான ஒரு விடயம் என்னவென்றால், மக்கள் மனங்களிலே ஒரு அச்சத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்றைக்கு பரவலாக ஏற்படுகின்றது. அதாவது, என்னதான் நடக்கப் போகின்றது, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சிறுபான்மை சமூகம் நசுக்கப்பட போகிறது, அல்லது இன்ன இன்ன உரிமைகள் நம்மிடத்திலே மறுக்கப்பட போகிறது, ஆட்சி இவ்வாறு கடுமையாக ஆக்கப்பட போகிறது, மனித உரிமைகள் எல்லாம் கிடைக்காமல் போக போகிறது, அவ்வளவுதான், இந்த உலகத்திலே இந்த மண்ணிலே நாம் வாழ முடியாது, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த பேச்சுக்களை திரும்ப திரும்ப பேச பேச மக்கள் மனங்களிலே ஒரு கடுமையான ஒரு பீதி இன்னைக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் அல்லோல கல்லோலப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்பாறான இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்வது அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். முதல்ல இந்த கதைகளை மக்களிடத்தில் பரப்புறது, பேசுறது, அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறோம், இன்ஜாக்கும் ஃபாஸிகுன் பின்னபையின் ஃபத்பையினும், உங்களிடத்தில் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தான் என்று சொன்னால் முதல்ல தீர விசாரித்து கொள்ளுங்க. தீர விசாரிக்காமல் நீங்கள் வந்து அந்த கதையை பரப்புறதுனால ஃபத்துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் வந்து செய்ததுனால ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை பின்னால் வரலாம். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தியை மக்களிடத்தில் சொல்கிறதுக்கு முன்னால் அதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையான விஷயந்தானாங்கிறத நாங்கள் பரப்பணும். ஏன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வாரது, வீடியோக்களாக வாரது, நாலு சந்தையில் பேசுறது, யாரோ ஒருத்தர் சொன்ன கருத்து ஒரு மேடையில் கேட்குறது, இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள் அநீதியாக பீதியிலேயே வந்து இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முதல்ல நாங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செய்திகளை சும்மாவே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட அடுத்த ஒரு கேள்வி என்ன, எவ்வாறான ஆட்சி நமக்கு கிடைக்க போகுது, நம்முடைய உரிமைகள் கிடைக்குமா கிடைக்கப்படாதா, இஸ்லாமியர்களுடைய மத உரிமைகள் நமக்கு கிடைக்குமா, சிறுபான்மை சமுதாயம் இங்கே இருக்கலாமா, நம்ம அடக்குமுறையாளப்படுவோமா, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு இடத்த வந்து புனித பிரதேசமாக்குறாங்க, எல்லையை பெருப்பிட்டிருக்கிறாங்க. இப்படியே புனித பிரதேசமாக்கி எல்லையை பெருப்பிச்சு பெருப்பிச்சு நம்மெல்லாம் எங்கேயோ நகர்த்தப்படுகிறோம், ஓரங்கட்டப்படுகிறோம், காலப்போக்கில் இந்த நாட்டிலேயே நீங்கள் இருக்க முடியாது அப்படின்ட்டு ஆகிடுமா, இப்படியான இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கிறது. நாங்கள் அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்ன, அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லும்போது, மா அஸாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் கபில அன் நப்ரஹ, இந்த உலகத்திலும் உங்களையும் நடக்கிற ஒவ்வொரு விடயங்களையும் உங்களையும் இந்த உலகத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே நாம் எழுதின விடயம்தான் அப்படிங்கிறான். அப்போ எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட, நாம் சந்தியில் போய் பேசுறதுனாலேயோ மக்கள் கூடி கூடி இப்படி கலையிறதுனாலேயோ எதுவுமே வந்து மாறாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லவ் இஜ்தமஅத்தில் உம்மா அலா அய் யதுர்ருக லை யதுர்ருக இல்லா மா கதபல்லாஹு லக், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதி செய்ய வந்தாலும் அல்லாஹ்வுடைய எழுத்தில் இல்லாத கெடுதி யாருமே செய்ய முடியாது. ஆக நமக்கு எதிராக இந்த உலகம் என்ன, இந்த இலங்கை நாடு என்ன, இந்த உலகமே திரண்டாலும் நம்ம காலுக்கு கீழே இருக்கிற இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, உலகமே ஒன்று திரண்டாலும் அல்லாஹ்வுடைய எழுத்துல இல்லாத எதையும் யாருமே செய்துவிட முடியாது. சில நேரம் திட்டங்கள் தீட்டப்படலாம், சதிகள் நடக்கலாம், சில முயற்சிகள் செய்யலாம், ஆனால் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ் மாக்கிருல் மாக்கிரீன், தந்திரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் தந்திரம் செய்யக்கூடிய அல்லாஹ் வந்து ஒரு ஒரு அவங்களுடைய திட்டத்தை ஒரு நொடியில் வந்து தவிடுபொடி ஆகலாம், ஒன்றுமே இல்லாமல் போகலாம்.
ஆனால் அல்லாஹ்வுடைய கலாக்கதுல உள்ள சில முசீபத்துகள் நடந்துதான் இருக்கும், அதுல ஏதாவது நலவு இருக்கும். நாங்க தெளிவாக சிந்திச்சு பார்க்கணும். நாம இந்த சந்தர்ப்பத்துல இப்படி பேசி பீதியை கிளப்பிக்கிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு அவதிப்பட்டுக்கு இருக்கிறது இல்லை. அல்லாவை நினைவு கூறுவதுதான் இந்த சந்தர்ப்பம். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி வீசப்படுகிற அந்த கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாற்றத்தில் அவனை விட வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு இக்கட்டான ஒரு ஆட்சியாளரால் அவர் பிடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அந்த ஆட்சிக்கு கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை எதிர்த்து எரியிற நெருப்பு குண்டத்தில் அவரை தூக்கி வீசுறாங்க. அவர் பக்கம் குரல் கொடுக்க அவர் தந்தை கூட முன்வரல. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்கிற ஒரு வார்த்தை தான். அல்லாஹ் காப்பாத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஃபிரௌன் விரட்டிட்டு போனான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவருடைய சமூகம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபிரௌனுடைய படை அவர்களை முற்றுகையிடுது. போனா எதிர்த்தா போல தெரியாதனமா கடல் பக்கமா ஓடிட்டாங்க. முன்னாடி கடல், இறங்கினாலும் சாவு, நின்றாலும் சாவு, பின்னாடி படை. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு இருந்த அவருடைய தோழர்களில் ஒருவர் சொல்றார், இன்னால முதுரக்கூன், நாம் வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடுகளவும் அந்த இடத்துல தாமதிக்காம, அப்படியா ரொம்ப மாட்டிக்கிட்டோம் இல்ல, சரி முடிஞ்சி என்ன செய்யறது அப்படி எந்த வார்த்தையுமே சொல்லல. அந்த நேரத்துல கூட அவர் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை வந்து இழக்கல. இன்ன ரப்பிய மழி, நிச்சயமாக என்னுடைய ரப்பி என்னோடு இருக்கிறான், செய்யஹதீன், அவன் எனக்கு வழி காட்டுவான் அப்படின்ற நம்பிக்கையை அப்படியே சரியா வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் வழிகாட்டுறான். அதை சொன்னதுக்கு அப்புறமா தான் அல்லாஹ் வந்து அவருக்கு சொல்றான், மூசாவே உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தடியால அந்த கடல்ல ஓங்கி ஒரு அடி அடிங்க அடிக்கிறாங்க. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு எந்த ஆபத்தையும் தரமாட்டான், அல்லாஹ் நமக்கு ஒரு வழி காட்டுவான், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய எழுத்துப்படி நடக்குது, அல்லாஹ் நமக்கு வழி காட்டுவான், நம்ம அல்லாஹ்வை கைவிடக்கூடாது, நாங்கள் அல்லாஹ் நமக்கு வழி காட்டுவான், நம்ம அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம அந்த தவக்கல் என்கிற ஒரு விஷயத்த நாங்கள் மறந்துடக்கூடாது. ஆயிரம் திட்டங்கள் திட்டலாம், என்ன வேணுமென்றாலும் நீங்க செய்யுங்க, அல்லாவுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது, அல்லாவுடைய நாட்டப்படி தான் யாருமே நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறும். எவ்வளவு பெரிய சதி திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாகும் அல்லாஹ் நாடினால். அதனால நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அல்லாஹ் ஏற்கனவே எழுதிட்டான். நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறத இங்க யாரோ எழுதலாம், திட்டம் திட்டலாம். அது அல்லாவுடைய எழுத்துக்கு முரணாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கல்லாக்கதிருக்கும் புறம்பாக அது இருந்தால், அது சின்ன பின்னமாகி தவிடுபொடியாகிவிடும். எது எப்படியோ நடக்கிறது, அல்லாஹ்வுடைய எழுத்துப்படிதான் நடக்குது அப்படிங்கிற திருப்தியோட நான் நிம்மதியா தூங்கணும். யாரும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது நாங்க நிம்மதியா தூங்கலாம். ஏன்னா அந்த வசனத்துல தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லும் போது, இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது, நடக்க போறதை ஏற்கனவே எழுதி வச்சத சொல்லிட்டு அல்லாஹ்க்கு ரொம்ப லேசானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், லிகைல தஸவல மாஃபாதக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதுல நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நீங்க நம்பித்தான் ஆகணும். அப்படி இப்படி அமைஞ்சு போச்சே, நம்மள நடுத்தருவு கிட்டுட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சே அப்படி என்று வரும்போது, இது அல்லாஹ்வுடைய நாட்டம்னா அதுல ஏதோ ஒரு நலவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், வரணும். அதே மாதிரியாக அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறான், நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, இப்படி ஆகுறாங்களே, இப்படி பேசுறாங்களே, இப்படி நடக்குதே, நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது ஒரு நலவாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். விளங்கிட்டேன். அப்ப நாங்க சிலருடைய பேச்சுக்களை நாங்க பார்க்கலாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதரசா நடக்காது, எல்லா மதரசாக்களும் இழுத்து மூடப்படும், எந்த அரபு மதரசாக்களுமே நடக்காது. ஒருத்தன் பேசலாம், அப்போ நம்ம என்னென்ன பயப்படுறோம், ஐயோ முடிஞ்சு போச்சு, மதரசாக்கள் எப்போ மூடினா மர பள்ளிகளை மூடினா நம்மெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம பீதி அடைகிறோம். அல்லாஹ் நாடித்தான்னு சொன்னால் இவங்களாலேயே சம்பளம் கொடுத்து கூட மதரசாவை நடத்த முடியும். இதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் நாடினா அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா பார்த்தோம், போன வருஷம் முகத்தை மூடினா அடி, என்ன போன வருஷம் அந்த ஜஹரானுடைய குண்டு வெடிப்பு, முகத்தை மூடினா அடி, முகத்தை திறந்து போடு,
இப்போ முகத்தை திறந்த அடி, முகத்தை மூடு. எவ்வளோ ஒருத்தி முகத்தை மூடி போனதுக்கு அவளுடைய ஃபேஸ் கவரை பறிச்சு நடு ரோட்டில் அவளை அவமானப்படுத்தும் போது அவள் கையேந்தி துவா கேட்டாள். அந்த துவா கபுலாயிருக்கும். ஏன்னா ஒரு பெண்மணி வந்து சொன்னான், நான் கேட்ட துவா கபுலாயிருக்கும் போல இருக்குது, நான் அவமானப்படுத்தினாங்க யாழ்லா, அந்த உலகத்தையே முகத்தை மூடவை யாழ்லா என்று நான் துவா கேட்டேன் ஹசரத், அது கபுலாயிட்டு போல, இன்னைக்கு உலகமே முகத்தை மூடுது அப்படின்ற ஒரு பெண்மணி அழுதா. சிலவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். அநீதி விளைவிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. நாம் அநீதி விளைவிக்கப்படும் போது நம்ம துவா கேட்போம், அல்லாஹ் அதை கபுலாக்கலாம். எனவே எதையுமே நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய சித்தம் அது எதுவோ அது நடக்கும். அதுல கூட ஒரு நலவு இருக்கும். இப்படி சொன்னால் அதுல ஒரு நலவு இருக்கும். நம்ம ஒன்றும் யோசிக்க தேவையே இல்லை. இந்த COVID-19 பள்ளியை இழுத்து மூடினாங்க, எவ்வளோ பெரிய நலவு நடந்திருக்கேன்னு தெரியுமா? இந்த பள்ளியை இழுத்து மூடினதுனால இலங்கையிலையும் இந்தியாவிலேயும் வெளிநாடுகளையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பத்திலையும் ஒவ்வொரு இமாம் உருவாயிட்டா இல்லையா? அறவே தொழுக தெரியாதவர் எல்லாம் இப்ப தொழுக நடத்த தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? இப்ப பள்ளி திறந்திருக்கிறாங்க, மௌலவி வர வேண்டிய அவசியமே கிடையாது. மௌலவி லேட்டு, நான் தொழுகிக்கிறேன் 40 பேர் முன்னுக்கு வர அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே இமாமத்தினுடைய சட்ட திட்டங்களை புரிஞ்சு, தொழுகையினுடைய சட்டங்களை தெரிஞ்சு அதுக்கு தயாராயிட்டாங்க. எவ்வளவு பெரிய நலவு பாத்தீங்களா? அத நமக்கு பள்ளி எழுத்து முடித்தாங்களே என்று பயமாகவும் அச்சமாகவும் இருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய நலவு தொழுகையாளிகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளி வாசல்கள், ஒவ்வொரு வீடுகளும் பள்ளியாக மாறி இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஜும்மா தொழுகிற ஆள் உருவாகி இருக்குது. ஒவ்வொருவருடைய மனதிலையும் நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கணும், நம்ம குடும்பத்துக்கு இவன் தொழுகை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மனோ வலிமை அதிகரிச்சிருக்குது. நீங்க வேணும்னா பாருங்க, இப்போ மதரசாக்களை போட்டிட்டுக்கிட்டு பிள்ளைகளை சேர்க்க போறாங்க. ஏன்னா எதையுமே நாங்கள் நம்பி வேலை இல்லை, மார்க்க அறிவு நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிற தெளிவு வந்தாச்சு. எனவே நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாங்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய கலா கதிரை நாங்கள் நம்ப வேண்டும். வதந்திகளை நாங்கள் பரப்பக்கூடாது. அல்லாஹ்வுல நாங்கள் தவக்கல் வைப்போம். யா அல்லாஹ், எது எங்களுக்கு சிறந்ததோ அதைத்தா என்ற பிரார்த்தனையோடு நாம் வாழ்வோம். நிச்சயமாக நடப்பது நலவாகத்தான் இருக்கும். எது நடந்தாலும் அதில் ஒரு நலவு இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான்.